ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம ஓல்டு ப்ரீடிங் கேஜ் இருக்குல்ல, அதை படிக்கல செட் பண்ணியிருப்போம்ல, அதில் உள்ள வந்து சிக்கோட க்ரோத் வந்து எப்படி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ரெண்டு பாட்டில் வந்து சிக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதில் க்ரோத் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வழியாக நம்ம மாடியில் டெரஸ் போட்டிருக்க செட்டப் வந்து நமக்கு ஒரு பேர் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த பேர் வந்து வாங்கிட்டோம். ஸோ அதேமாதிரி நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி லாஸ்ட்டாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம கேஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கு சிக்ஸோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல் செட்டை பார்த்துட்டு எப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டில் வந்து எக்கு தான் இருக்குது. இந்த டைம் போன டைம் மாதிரியே இந்த டைம் எதுவுமே பொறிக்கலை. ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் வேறு பிளேஸ் மாற்றிட்டு எப்படி பொறிக்குதா என்னன்ற ரிசல்ட் பார்க்கணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் வந்து சிக் இருந்துச்சு, டோட்டலாக வந்து 4 சிக் இருந்துச்சு போன டைம், இந்த டைம் அதே 4 சிக் தான் இருக்குது. இந்த டைம் வந்திருக்க அந்த ரெண்டு க்ரீன் கலருமே வந்து இதுவரைக்கும் நம்மகிட்ட வந்து வராத கலர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா ஒரு நல்ல கலர் போன டைம் இல்லை. மாடியில் டெரஸில் போகிற கலர் இந்த கலர் தான் வாங்கணும்னு நினச்சேன், பட் இதில் இருக்கிறனால அது வாங்கலை. ஸோ இன்னொரு கலர் வந்து பியூர் எல்லோ கலர் ரெட் ஐயே, பட் இந்த கலர் இன்னொரு அந்த சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் வர வேண்டியிருக்கு, அது வந்தால் தான் நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதாக வந்து இதோட அப்டேட்டு, ஓரளவுக்கு ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். ஒரு 4 சிக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது, 3லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அவுட் ஆயிரும். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே நல்லா ரெஸ்ட் அவுட்டே ஆயிரும், அந்த லெவலில் இருக்குது. ஸோ இது ஒரு தரமான அப்டேட் தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த சிக்கிலையுமே எல்லா பாட்டிலையுமே வந்து எக்கு தான் இருக்குது, சிக்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 எக் இருக்குது. இது ஒரு சூப்பரான பேர் நம்மக்கிட்ட, கன்ஃபார்மாக வந்து எல்லா இதையுமே பொறிச்சிடும், எல்லா எக்கையுமே பொறிச்சிடும். இது ஒரு நல்ல பேர். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதுவுமே ஒரு நல்ல பேர். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் வந்து தரமான பேர் இருக்குது. ஸோ அதில் இந்த பேரும் ஒன்று. ஸோ இதெல்லாமே வந்து டக்கு டக்குன்னு அது வந்து எல்லா சிக்கையுமே பொறிச்சிடும் வச்சுக்கோங்க, அது மாதிரி ஹெல்த்தியாக காப்பாற்றிடும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீட் ஆனது தான், பட் என்னன்னு தெரில இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து இது எக் வச்சுக்கிட்டே இருக்குது, ப்ரீட் ஆகவே இல்லை. ஒன்று இடம் கம்ப்ளீட்டாக இருக்கும், இல்லை மேல் ஃபீமேல் பிரச்சனையாக இருக்கும், என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ க்ரீன் இதுவுமே சூப்பரான பேர், ஆனால் என்னன்னு தெரில நம்மக்கிட்ட வந்து செட்டே ஆகலை. எக் வைக்கிது ஆனால் எக் பொறிக்கலை. இதை நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி நம்ம மாடியில் மாற்றிட்டோம்னா பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் இது இந்த சிக்கோட இந்த கேஜஸோட அப்டேட்டு. ஸோ நம்ம இப்போ வாங்கியிருக்க அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் ரொம்ப ஃபேவரேட் கலரில் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வீடியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வாங்கினேன். இந்த கலர் தான் நம்ம வாங்கியிருக்க கலர், இது வரைக்கும் நம்மகிட்ட இல்லாத கலர். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லோவில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதோட முதுகில் வந்து க்ரீன் சேர்ந்துருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரிலாம் வளர்க்கணும்னு ஆசை. இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து செட்டாக தான் இருந்துச்சு, அதாவது இது பேர் கிடையாது, நம்ம இனிமேல் தான் பேர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் வந்து கரெக்டான அடல்ட்டு, ஃபீமேல் வந்து இதுக்கேற்ற சைஸு, பட் அதே மாதிரி ஃபைட் வைக்கல பார்த்தீங்களா. ஸோ வந்து கன்ஃபார்மாக இது எனக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் கரெக்டாக பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பார்த்து. ஸோ இதான் இதோட அப்டேட்டு. நமக்கு ஓரளவுக்கு டெரஸில் வந்து ஒர்க் ஓவர், நம்ம இனிமேல் பானை மட்டும் வாங்கினோம்னா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கூடிய சீக்கிரம் எக் அப்டேட்டு சிக் அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எடுத்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப்புக்காக சொல்லிக்கிறேன், இதான் நம்ம டெரஸ் அப்டேட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம காக்டெயில் லவ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து லவ்பர்ட்ஸ் எல்லாம் போகிற ஐடியாவில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மேலே வந்து ஒரு டோட்டலாக ஒரு 3 பேர்ஸ் வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு பேர் வாங்கிட்டோம். ஸோ வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம இதில் வந்து விட்டுடலாம். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அது எல்லாத்துக்கு அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்ற ரீசனால தான் வந்து நம்ம தனியாக போட்டு வச்சுருந்தோம் வந்ததை. ஸோ இப்போ 2-3 நாள் தெரிஞ்சு போயிடும், சரியாகவும் நம்ம இதில் திருப்பி வந்து உள்ளே விட்டுலாம். உள்ளே விட்டு பார்ட் மாட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோஸ் நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். ஸோ இதான் நம்ம காக்டெயிலோட செட்டப்பு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து நீ ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இனிமேல் நான் நல்லா போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வந்து அதேமாதிரி ஃபிஷ் வீடியோ வரும், அதுக்கப்புறம் திருப்பி பேட்ச் வீடியோ ஒன்று மாற்றி மாற்றி போடுவோம் அப்படின்ற பிளானில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.